ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு கல்யாணராமன் இப்படி பேசுனது சரியா இதை நீங்கள் கண்டிக்கணுன்ற ஒரே வார்த்தையோடு முடிச்சிருக்கீங்க அதுவே போதுமா இது தேர்தல் நேரத்தையும் தாண்டி இப்படி பேசவே கூடாது என்ற நிலை இருக்கும் பொழுது அவர் பேசியது இரண்டு தான் ஒன்று ஒரு மூளை குழம்பியும் பேசலாம் அல்லது முழுக்க முழுக்க மத துவேஷத்தை மனதில் கொண்டவர் மட்டும்தான் இப்படி பேச முடியும் அவர் எந்த கந்த சசி கவசம் கருப்பர் கூட்டத்துக்கு உடனடியா அறிக்கை விட்டவங்க இதற்கும் ஒரு அறிக்கைய பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கை விட்டுக்கலாமே கேக்குறாங்க சார் அவருக்கு சொன்ன அரை மணி நேரத்தில் ட்விட்டரில் மாநில துணைத் தலைவர் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் எல்லாருமே கண்டனத்தை கட்சி லெட்டர் பேட்ல அறிக்கை வந்துருச்சா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லை கட்சி லெட்டர் பேட்ல அறிக்கை வரல நான் தேடி தேடி பார்த்தேன் இல்லை நீங்கள் ஏதாவது எடுத்து கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்கள் கல்யாணராமனை பேச தூண்டிய பல்வேறு சக்திகள் இங்க இருந்தாங்களா இல்லையா அதாவது நவிகள் நாயகத்தை பேசினால் எனக்கு வலிக்குதுன்னா ராமர் கோவிலை குண்டு வச்சு தகர்ப்போம் சொன்னா உள்ள இந்து மக்களுக்கு வலிக்குமா வலிக்காது

இஸ்லாம் அமைதியா இருக்கு நீங்க போய் சொன்னீங்கன்னா ஒயா ஒரு பாய் வெட்டி கொல்லுன்றா ஒரு பாய் குண்டு வப்பன்றா ஒரு பாய் எங்க கண்டாலும் கொல்லுன்றா ஏங்க என்ன சொல்றாங்களா இல்லையா தொடர்ந்து என்ன கொலை செய்யறதுக்கு ஃபத்வா கொடுத்துட்டாங்களா இல்லையா இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்றோன்னு சொல்லி இந்த வன்முறை கும்பல்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பது உண்மையாக சொல்ற தமிழகத்துக்கு பெரிய ஆபத்து அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கார் பாருங்க நபிகள் நாயகத்தை ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அவருடைய ஆன்மீக ஆராய்ச்சி பண்ணிருக்காரு நபிகள் நாயகத்தை விமர்சனமே செய்யக்கூடாது செய்தால் போராடுவது முதல்ல தப்பு

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு ஏகத்துவ சமத்தின் நிறுவனத் தலைவர் திரு வேலூர் இப்ராஹிம் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு வேலூர் இப்ராஹிம் சார் நல்லா இருக்கீங்களா இறைவனர்களால் நல்லா இருக்க ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அப்படின்றது தான் தொடங்குவீங்க ஆரம்பத்துலேருந்து எப்போவுமே இங்கே சாந்தியும் சமாதானமும் தான் எல்லாருடைய ஆசையும் பேரண்டும் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதானே எடுத்து திரு கல்யாண் ராமனும் நீங்களும் ஒரே மேடையில் அன்றைக்கி கல்யாண் ராமன் நபிகள் நாயகத்தை வந்து கொச்சியாக பேசுனது வந்து நீங்களும் பங்கேற்க வேண்டிய மேடை அந்த மேடை அந்த போராட்டத்துக்கு நீங்கள் போகல கலந்துக்கல என்ன நடந்துச்சு கல்யாண் ராமன் இப்படி பேசுனது சரியா இதை நீங்கள் கண்டிக்கணுன்ற ஒரே வார்த்தையோடு முடிச்சிருக்கீங்க அதுவே போதுமா அதாவது மேட்டுப்பாளையத்தில் நடந்த நிகழ்ச்சி என்பது எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ கட்சியினர் ஒரு வார காலத்திற்கு முன்னால் மாண்புமிகு பாரத பிரதமரை ஒருமையிலும் மிக இழிவான முறையிலும் பேசுகிறார்கள் உருவப்படத்தை செருப்பால் எடுத்து அடிக்கிறார்கள் அப்போ இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் எந்த விவசாய சட்டங்களை எதிர்த்து அப்படி செய்கிறார்களோ அந்த விவசாய சட்டம் விவசாயிகளுக்கான நலன் தரும் சட்டம் இதை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக அவர்கள் செய்த அந்த தவறான செயலை மக்களுக்கு எடுத்து சொல்லி பிரதமருடைய கண்ணியத்தை இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் என்று காட்டுவதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்திருந்தது அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாலையில் ஏற்பாடு நான் அதற்காகத்தான் சென்றேன் ஆனால் காலையில் கோயம்புத்தூரில் எனக்கு வந்து ராமஜென்மபூமியினுடைய இந்த கோவிலுக்கான நிதி வசூல் திரட்டக்கூடிய பணியில் நான் ஈடுபட்டிருந்தேன் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அந்த காரியத்தை செய்திருந்தேன் அப்போ அந்த நிதி வசூல் செய்யும் பொழுது காவல்துறையினர் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அதனால் உங்களை வெளியே விட முடியாது என்று சொல்லி பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணாங்க கைது செய்து என்னை விடுவித்தது ஆறு மணிக்கு தான் ஸோ அதனால் நான் அந்த கூட்டத்திற்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஏற்கனவே நீங்க காவல்துறை பாதுகாப்போடு தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு மேட்டுப்பாளையம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்ல இல்ல நான் அந்த நிதி வசூலே பண்ண முடியல நிதி வசூலே நிதி வசூலே பண்ண முடியாத ஒரு நெருக்கடி தான் இருந்தது அப்போ அதை மீறி நான் வசூல் செய்யும் பொழுதுதான் வந்து காவல்துறையினர் கைது செய்கிறாங்க ஆறு மணிக்கு தான் நான் விடுவிக்கப்படுகிறேன் அதுவும் கோயம்புத்தூர்ல விடுவிச்சா மறுபடியும் நான் மேட்டுப்பாளையம் போய்விடுவோம் என்று சேலத்தில் வந்து விடுறாங்க கோவை வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியலை ஒன்று இரண்டாவது அந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதைத்தான் கல்யாணராமன் பேசியிருக்க வேண்டும் ஆனால் எதுக்கு ஏற்பாடு பண்ணது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இழிவுபடுத்தி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை எஸ்டிபிஐ பண்ணியிருந்தார் வேளாண் சட்டங்களை பேசியிருக்க வேளாண் சட்டத்தை பற்றி நான் அதை தான் சொல்ல போறேன் அதாவது அதை பேசாமல் அவர் ஒட்டுமொத்தமாக பேசியது மூன்று சாராம்சம் தான் ஒன்று இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுகிறார் இரண்டாவது காவல்துறையினரை மிக கேவலமாக வேடிகள் வேறு நிறைய வார்த்தைகளை போட்டு ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறார் உங்கள் நண்பர் தான் மூன்றாவதாக முஸ்லீம்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார் இது மூன்றுமே அங்கே நடக்குது இப்போ என்ன நோக்கத்திற்காக பாஜக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததோ அந்த நோக்கத்தை சிதைத்து இன்னும் சொல்ல போனால் பாஜகவின் மீது சமீப காலமாக இஸ்லாமியர்கள் ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் எங்களை போன்றவர்கள் மத நல்லிணக்கத்தையும் தேசிய நீரோட்டத்தில் இஸ்லாமியர்கள் கலக்க வேண்டும் என்று பேசக்கூடிய நேரத்தில் அந்த நல்ல அபிப்பிராயத்தை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய வேலையை அவர் பார்த்தார் உண்மையாகவே அந்த செய்தி எனக்கு இரவில் கேட்டவுடனே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போனேன் சொல்லப்போனால் இறைவனுக்கு தெரியும் நான் சரியான தூக்கம் கூட கிடையாது மறுநாள் காலையில் எழுந்ததையும் முதலாவதாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தேன் ஜனநாயக ரீதியாக செய்கிற முதல் வேலை இரண்டாவதாக நான் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறனோ அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் மாநில துணைத் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் அவர்களிடத்தில் உடனடியாக இப்படி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு பாஜக மேடையில் பேசியிருக்கிறார் பாஜகவுடைய உறுப்பினர் அவர் நிர்வாகி இல்லை ஆனால் உறுப்பினர் இருந்தாலும் கூட அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் பேசவில்லை இது தேர்தல் நேரத்தையும் தாண்டி இப்படி பேசவே கூடாது என்ற நிலை இருக்கும் பொழுது அவரு பேசியது இரண்டு தான் ஒன்று ஒரு மூளை பேசலாம் அல்லது முழுக்க முழுக்க துவேஷத்தை மனதில் கொண்டவர் மட்டும்தான் அதான் சொல்றேன் இது ரெண்டுமே அவருக்கு இருக்கு அவர் ரெண்டுமே அவருக்கு அதான் சொல்லுவாரு நான் என் பேச விடுங்க அப்ப நான் இதை முறையா வந்து அவருடைய சொல்லும் பொழுது அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எந்த நேரத்திலும் எந்த மதத்தையும் உயர்வு தாழ்வு படுத்தாது சமதர்மத்தை போதிக்கக்கூடிய ஒரு கட்சி இது இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தையும் இந்திய தேசியத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி இது இந்து தர்மத்திற்கு எதிராகவே அவர் பேசியிருக்கிறார் நிச்சயமாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வோம் அப்படின்னு எனக்கு பதில் அளிச்சாங்க அவர் சொன்ன அரை மணி நேரத்தில் ட்விட்டரில் மாநில துணைத் தலைவர் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் எல்லாருமே கண்டனத்தை லெட்டர் அறிக்கை வந்துருச்சா

நீங்க என்ன பார்க்கறீங்கன்னா இந்த லெட்ரு பேடெல்லாம் விட்டுருங்க லெட்ரு பேட்க்கு அந்த சஷ்டி கவசத்துக்கு வந்துச்சே சார் வேகமாக வந்துச்சே சார் கருப்பூர் கூட்டத்துக்கு வந்து நீங்க பாஜகவை குறை சொல்ல வேண்டும் என்று இயல்பா சார் அதுக்கு நான் மன்னிகோ நான் முழுமையாக உங்களை பேச அனுமதிக்கிறேன் நான் நேயர்களின் புது நான் நேயர்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகளை மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த சஷ்டி கவசம் கருப்பூர் கூட்டத்துக்கு உடனடியாக அரிக்க விட்டவங்க உடனடியாக கோவம் கொந்தளித்தவர்கள் இதற்கும் ஒரு அறிக்கையை பாஜக தலைமை அலுவலகத்துல அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கை விட்டுக்கலாமே கேட்குறாங்க சார் அவங்களுக்கு சொல்லிடுங்க சார் அடிப்படை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும் அறிக்கை விடுவது என்பது வேறு நேரடியாக கண்டிப்பு என்பது வேறு யார்கிட்ட கண்டிச்சாங்க நேரடியாக ஒரு நிமிஷம் நேரடியாக கண்டிக்கிறாங்க யார் சம்பந்த அதாவது பாஜகவில் இன்றைக்கு கல்யாணராமன் பேசுகிறார் என்றால் கல்யாணராமன் ஒரு ஒரு நபருக்கான கண்டிப்பு கிடையாது அது ஒட்டுமொத்தமாக அது யார் பேசினா யார் மேல தப்பாயிடுச்சு பாஜக என்ற ஒரு கட்சி மேலே தவறாயி போச்சு கல்யாண ராமன் ஒரு தனிநபர் பேசுறதுனாலதாங்க பாஜக போன்ற ஒரு பெரிய கட்சி தேசிய கட்சி மேல பெரிய தவறு அவதூற வாரி அரிசிட்டாரு கல்யாண ராமன் கட்சியில இருந்து அதை தொடை தர வேண்டிய வேலையை பாஜக தலைமை செய்திருக்கணுமில்ல இருக்கிறாங்கல்ல உடனடியா அறிக்கை கொடுத்துருந்தா இது வந்து பெரிய அளவு கண்டிச்சிருக்கும் கடுமையான கண்டனம் என்ன நீக்கிருக்கணும் இல்ல சார் நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது நான் ஏன் தெளிவாக சொல்லுகிறேன் எப்படி கண்டிக்க வேண்டுமோ எந்த வார்த்தையை போட்டு கண்டிக்க வேண்டுமோ அப்படி கண்டித்து கண்டித்து இருக்கிறார்கள் அவர் இப்ப சிறையில இருக்கிறார் சரி சிறையில இருந்து வந்த பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கையில மேற்கொள்வார்களே எனக்கு தெரியாது அது கட்சி ரீதியான விஷயம் இல்ல ஆனா அவரை கட்சி விட்டு நீக்கறது என்னை பண்றது எதுவும் இல்ல அதாவது என்னை பேசவிடுங்க நீங்க அதாவது கட்சி ரீதியாக என்ன முடிவெடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை என்ன மாதிரியான முடிவெடுப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு பிறகு நான் அந்த கட்சியினுடைய தலைவரிடத்தில் பேசுவேன் இதுதான் நிலைமையை தவிர இப்போ அவர் வந்து சிறையில் இருக்கிறார் சிறையில் இருந்து வந்த பிறகு என்ன மாதிரியான நிலை எடுப்பாங்க வார்னிங் கொடுப்பாங்களா இனி பேசக்கூடாது என்று முடிவெடுப்பார்களா என்பது தெரியல அதாவது ஒருவரை நீக்கு பாஜகவுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கு பாஜகவுக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அது என்ன நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் கட்சியில கெட்டவர்களாக இருக்கலாம் ரவுடியா இருக்கலாம் கட்சிக்கு வரலாம் வரலாம் வந்த பிறகு அவர்கள் அதை அவர்களை திருத்துவதற்கான வழிவகைகளை செய்வார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் அதுக்கு சரிபடலைன்னா நிச்சயமாக அவர்கள் நீக்குவார்கள் அது மாதிரி கல்யாணராமன் கடந்த முறையும் பேசியிருக்கிறார் இந்த முறை எந்த நோக்கத்திற்காக கூப்பிடப்பட்டதோ அதற்கு மாறாக நிறைய பேசி நான் அதைதான் சொல்றேன் இந்த முறை அதை பேசி அது மீண்டும் இஸ்லாமியர்கள் மனதை புண்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொண்டு

கூட்டுக்குழுவை கூட்டி சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டு அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆனா உங்க அவசரத்துக்கும் ஏன் அவசரத்துக்கும் பண்ண கிடையாது இயல்பா மக்களுக்கு சொல்றேன் அதாவது என் உயிரினும் மேலான இறை தூதரை வந்து இழிவுபடுத்தாருன்னு கோபப்படுறீங்க ரெண்டு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் ஒன்று இது போன்ற விஷயங்களுக்கு பாஜக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக நாங்க வச்சோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடவடிக்கை எடுத்து இன்னொரு பக்கம் என்ன நீங்க ஒரு பக்கத்தை மட்டும் பேசுறீங்க ஒரு பக்கத்தை மட்டும் பேசுறீங்க கல்யாணராமன் இப்படி பேசுகிறார் என்றால் கல்யாணராமனை பேச தூண்டிய பல்வேறு சக்திகள் இங்க இருந்தாங்களா இல்லையா இஸ்லாமிய தலைவர்கள் என்ற போர்வையில அதாவது ராமர் கோவிலை குண்டு வச்சு நாங்க தகர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அதாவது நபிகள் நாயகத்தை பேசினால் எனக்கு வலிக்குதுன்னா ராமர் கோவிலை குண்டு வச்சு தகர்ப்போம் சொன்னா

கேக்குறேன் பா பாபர் மசூதியோட இய நிலவிவகாரத்தில் நீதிமন্ত্রம் தீர்ப்பு கொடுத்திருக்கنا நீதிமंत्रத்தின் மீது விமர்சனத்தை வைக்க கூடியவர்கள் நான் ராமர் கோவில குண்டு வெச்சி தகவல் ஏன் பேசுறாங்க அன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் கண்டிச்சிங்களா அன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் வந்து நீதிமंत्रத்துடைய தீர்ப்பை விமர்சிக்க வேண்டிய தலைவர்கள் எல்லாம் எதற்கு ராமர் கோவிலில் குண்டு வைக்கணும் பேசி ஊக்குவிச்சிங்க அது தப்பு இல்லையா இஸ்லாமியர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தால் நீங்கள் கொந்தளிக்கிறீங்களே அந்த தலைவர்கள் எல்லாம் கண்டன அறிக்கையை விடுக்கணும் நீங்க கண்டன அறிக்கை விடுத்தார்கள் ஆனா ராமர் கோவிலை குண்டு வைத்து தகர்ப்போம் என்று சொல்லும் பொழுது கண்டன அறிக்கை நீங்க விடல ஆனால் வேலூர் இப்ராஹிம் அதற்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் போது முதல்வருடைய அலுவலகத்திற்கு தடையை மீறி நடந்து சென்று முதல்வரிடத்தில் போய் நான் மனு கொடுத்தேன் இவர்களை போன்றவர்களால் தான் இந்து முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருக்கிறது இந்த வாக்கு வங்கி அரசியல் செய்யறாங்கன்னு சொன்னனா இல்லையா

இந்த பக்கம் பேசியதற்கு இஸ்லாமிய தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கல ராமர் கோவிலை குண்டு வச்சு தகர்ப்புன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் நான் கேட்கறேங்க கல்யாணராமன் பேசிட்டார் மனசு புண்படுது ஆனா ஒரு ஜனநாயகத்தை நம்ம கூடியவருடைய பேச்சு எப்படி இருக்கணும் வரும் மனசு மட்டும் தான் புண்படுது சார் உங்களுக்கு என்ன சொல்றீங்க ஜனநாயக ரீதியாக உயிரை விட மேலானவர் சார்

பாஜக நடவடிக்கை எடுப்பதுமானதா சட்ட நடவடிக்கை பாஜக ஒத்துக்கொள்ளாமல் போவது மட்டும்தான் இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போற சூழல் இருக்கிறது நான் என்ன கேட்கறது ஆபத்தா கல்யாணராமன் பேசியதும் ஆபத்து தான் இஸ்லாமிய தலைவர்கள் ராமர் கோவிலை குண்டு வச்சு தகர்ப்போன்னு சொன்னது ஆபத்து ரெண்டையும் பேசுங்க ரெண்டுமே பேசப்படல ரெண்டுமே நான் கேட்கிறேன் எந்த தலைவர் ராமர் கோவிலை குண்டு வைத்து தகர்ப்போம் என்பது சொன்னதற்கு ஆதரவு தெரிவிச்சு இது பண்ணார் எதிர்ப்பு தெரிவிச்சாரு யாருமே தெரிவிக்கல சரி அதை தாண்டி நான் கேட்கிறேன் கல்யாணராமன் கைது செய்யப்பட்டு விட்டார் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடியவர் நபிகள் நாயகம் மாற்று கருத்து ஆனால் சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாகத்தான் உங்களுடைய போராட்டம் இருக்கணும் நீங்க என்ன பேசுறீங்க கல்யாண ராமனை வெட்டி கொல்லணும் கல்யாண ராமனை துண்டு தாமுமுக பேசுறாங்க எல்லா அமைப்பு அட நான் என் தவறு நீங்க சொல்லக்கூடாதுங்க நீங்க சொல்லக்கூடாது நான் என்ன கேக்குறேன்னா அப்ப எல்லாருமே வந்து நீங்க என்னத்த மக்களுக்கு போதிக்கிறீங்க வெட்டணும்னு சொல்றீங்களா கொலை செய்யணும்னு சொல்றீங்களா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் போராடுக்கு நான் கேக்குறேன்

கண்ணியமாக இருக்கணும் நான் கேட்குற நபிகள் நாயகத்தை உயிரோட மேலாக நேசிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவர்களை என்ன பண்ணாங்க கல்லால் அடிச்சாங்க ரத்தம் சிந்தினாங்க திருப்பி தாக்குனாங்களா கொலை செஞ்சாங்களா நபிகள் நாயகம் வர நேரத்துல குப்பை கூழங்கள் அள்ளி அவங்க தலையில் வந்து வீசுனாங்க அதுக்காக என்ன செஞ்சாங்க கொலை செஞ்சாங்களா நபிகள் நாயகம் ஒரு மன்னராக ஒரு ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்துல ஒரு துண்டை வைத்து கழுத்தில் எருக்கி இந்த இதை எனக்கு கூடன்னு கேட்டாங்க தொண்டை நெருக்குது சகாபாக்கெல்லாம் ஓடியேறுறாங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மன்னிக்கு கட்டு கொடுத்த அமைதி மார்க்கம் இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா நீ கிண்டல் பண்ணிட்டு போயிருவாங்க சார் இஸ்லாம் அமைதி மார்க்கு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா போய் ஒரு பாய் வெட்டி கொள்ளு ஒரு பாய் குண்டு வைப்பான்றான் ஒரு பாய் எங்கே கண்டாலும் கொள்ளுங்கன்றான் எங்கே என்ன சொல்கிறாங்களா இல்லையா தொடர்ந்து என்ன கொலை செய்கிறதுக்கு சத்துவா கொடுத்துருக்குறாங்களா இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இஸ்லாம் அமைதி மார்க்கம்னு சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க சார் நான் என்ன கேட்குறேன்னா நான் வாழக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில் போராடுங்க ஒருவேளை உங்களுக்கு நீதி கிடைக்காவிட்டாலும் இஸ்லாமிய நம்பிக்கை ஒன்று இருக்குது நீ இறந்த பிறகு மறுமையில் இறைவன் நிச்சயமாக விசாரிப்பான் நன்மை தீமைக்கு தண்டனை கொடுப்பான் இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை ஒருவேளை இந்த உலகத்தில் உனக்கு நீதி கிடைக்காவிட்டாலும் அங்கு கிடைக்கும்

கல்யாணராமனை கண்டிச்ச நீங்க இந்த இந்த கல்யாணராமனை வெட்டி கொள்ளணும்னு சொன்னவங்கள ஏன் கண்டிக்கல எந்த இஸ்லாமிய தலைவருக்கு அறிவு இல்லையா நான் கேட்கறேன் கல்யாணராமன் விஷயத்தில் அவர் அடுத்தடுத்து அவர் அவர் பண்ண ஆராய்ச்சி சரியா முதல்ல அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் பாருங்க சார் ஒரு நபிகள் நாயகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அவருடைய ஆராய்ச்சி இதுக்கு நான் உண்மையாகவே பதில் சொல்லணும் என் அருமை இஸ்லாமிய சுந்தங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகத்தை விமர்சனமே செய்யக்கூடாது செய்தால் போராடுன்றது முதல்ல தப்பு நான் சொல்றேன் இஸ்லாமிய அடிப்படை என்ன தெரியுமா நபிகள் நாயகம் வாழும் காலத்திலே அவரை பைத்தியக்காரன் சொன்னாங்க கொல்லலை

விஷயம் புரிஞ்சுக்க டைவர்ட் பண்ணாதீங்க நபிகள் நாயகம் டைவர்ட் பண்ணல நபிகள் நாயகம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை திருக்குறானிலே சொல்லுகிறது நபிகள் நாயகத்தை அவர் வாழ்ந்த காலத்தில் பைத்தியக்காரன் சாஹிபுக்கும் பி திருக்குறான் வசனம் பொழுதுக்கும் அவர் பைத்தியக்காரர் இல்ல பைத்தியக்காரன் இப்படி எல்லாம் இருப்பான் அவர் நன்மையை சொல்கிறார் மக்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறார் நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நபிகள் நாயகத்தை சூனியக்காரன் சொன்னாங்க பி திருக்குறான் அவர் சூனியக்காரன் இல்லன்னு பதில் சொல்லுங்க நான் என்ன கேட்கறேன்னா கருத்தியல் ரீதியா ஒருத்தன் சொன்னா இந்த மாதிரி கருத்தியல் ரீதியா பதில் ஆனால் பெருமன்ற ஒரு ரீதியா கல்யாண ரமன் பதில் வைக்கிறார் நபிகள் நாயகம் ஆண்மையற்றவர் என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் நபிகள் நாயகத்திற்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது மூணு பெண் குழந்தை இருந்தது

அவரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அதற்கு திருக்குறான் பதில் அளித்திருக்கிற கல்யாண ராமன் விமர்சிப்பதில் அதே போல அவர் ஆராய்ச்சி பண்றதுல எந்த தவறும் இல்லை ஆனா அவர் நாகரீகமா பண்ணிருக்கணும் அதான் நாகரீகமான விமர்சனம் நபிகள் நாயகத்தை மட்டும் இல்லைங்க இஸ்லாமிய சட்டங்களை விமர்சிக்கலாம்ன்ற பெண்கள் இன்றைக்கு ஹிஜாப் பண்ணிடுறாங்க புர்கா போடுறாங்க அதை தப்புன்றீங்களா நியாயப்படுத்தி நான் பேசுறேன் ஏன் பல திருமணம் இஸ்லாம் செய்ய சொல்கிறது என்பதை ஒருத்தர் இழிவுபடுத்துறாரு விமர்சனம் செய்யறாரா இல்ல சரின்னு நான் பேசுறேன் ஜனநாயகத்தில் கருத்துக்கு கருத்தால் பதிவு தவிர அதை அநாகரிகமாக அவர் மேற்கொண்டார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்ல ஆனால் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் நீங்க மனநிலை எடுத்தீங்கன்னா இங்க வெறித்தனமான மக்கள் உருவாகுறாங்க இது என்ன ஆகுது இதே பிரான்ஸ் கூட என்னாச்சு இந்த சார்லி ஹெப்டோன்னு ஒரு பத்திரிக்கை ஒரு அசிங்கமான ஒரு வரைபடம் சொல்லிட்டு நபிகள் நாயகத்தை வந்து கார்ட்டூன் வரைகிறான் என்ன அதை கருத்தியால் பதில் சொல்லியிருக்கணும் கையில் கண்ணோட போய் என்ன செய்யறீங்க பன்னெண்டு பேர் சுட்டு கொள்றீங்க என்னாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறாரு நபிகள் நாயகத்தை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டு போய் கழுத்து அறுத்து தனியாக வைக்கிறீங்க இது இஸ்லாம் இல்லைங்க நபிகள் நாயகம் இப்படி காட்டலைங்க நபிகள் நாயகத்தை விமர்சித்தாலும் நபிகள் நாயகத்துடைய நல்ல கொள்கைகளை அவர் கொண்டு வந்த சட்டத்திட்டங்களை மக்கள் மனிதகுலம் இந்த எந்த அளவுக்கு இதை பயன்படணும் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமைதான் இஸ்லாமியருக்கு இஸ்லாமியர்கள் இருக்கு அதை இஸ்லாம் சொல்லுகிறார் அஸ்லாம் அழைக்கணும் அவனுக்கு சாந்தி அமைதி கிடைக்கட்டும் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் வெட்டுவேன் குத்துவேன் துப்பாக்கி எடுப்பேன் சுட்டுக் கொள்ளுங்கள் நான் உனக்கு காசு தர நீ ஜெயிலுக்கு போன குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னா இது இஸ்லாம் இல்லங்க இன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லக்கூடியது இஸ்லாம் அல்ல நபிகள் நாயகத்துக்காக இவர்கள் குரல் கொடுக்கக்கூடியது நபிகள் நாயகத்துக்கு எதிரான விஷயங்களை செய்கிறார்கள் இதனால வன்முறை வெடிக்குமே தவிர நல்லிணக்கம் வராது இஸ்லாத்தை பெரும்பாலான மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் அந்த புரிந்து கொள்ள கூடாது என்றால் விமர்சனம் நீங்கள் கண்ணியமாக செய்தால் அந்த விமர்சனத்திற்கு நாங்கள் பதிலளிக்க தயார் என்ற மனநிலை வரணும் நல்ல ஒரு இருபத்தி ஐந்து முப்பது நிமிடம் அவர் பேசியது மேட்டுப்பாளையம் வீடியோ நான் உங்களை பேச விடுறேன் நீங்க பொறுமையாவே பேசுங்க என்னுடைய கேள்வியும் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு கேட்க விட மாட்டேன் சொல்லுங்க கேள்வியே கேட்க விட மாட்டேன் அந்த அரை மணி நேர வீடியோல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அந்த பக்கம் இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமியர்கள் மேடை போட்டு கொடுத்து கல்யாண ராமரை வெட்டுவோம் குத்துவோம் கொல்லுவோம்னு பேசினவங்க எல்லாம் இந்த பக்கம் அவரு என்ன பேசினார் பாத்தீங்களா சாது மிரண்டால் காடு கொள்ளாது குஜராத் ஃபார்முலான்றாரு அவரு குஜராத் கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்தை நாங்க தான் செஞ்சோன்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்படிதான் இருக்கு அவர் சொல்றது அதாவது அதோட மீனிங் அப்படிதான் சார் நான் ஒற்றை வார்த்தையில சொல்ல சொல்றாரு நானு ஆரம்பிக்கும் போதே ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டேன் அவர் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறார் வன்முறையை தூண்டும் விதமாக பேசுகிறார் ஹிந்து மத தர்மத்திற்கு எதிராக பேசுகிறான்னு ஆரம்பத்திலும் சொல்லிட்டேன் சரி அப்படிப்பட்டவர் அவர் பேசினாலும் உங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு இந்த மாதிரி பேசக்கூடியவர்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நபிகள் நாயகம் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க வெட்டு கொலை சொல்லி சொல்லிக் அல்லது இதை எப்படி நபிகள் நாயகத்தையே பேசிட்டார் சார் அவரு நீங்க என்ன நினைக்கிறீங்க நபிகள் நாயகம் பேசுனா கொலை செய்யணுமா நபிகள் நாயகம் என்ன ஆஹ் நான் கேட்கிற நபிகள் நாயகத்தை பேசிட்டாருங்க இழுவுபடுத்திட்டாரு வச்சிக்கோ என்ன கொலை செய்யணுமா

கல்யாணராமன் என்ன பேசினார் என்பதில் நான் ரெண்டு விஷயத்தில் மட்டும் தான் விமர்சனம் செய்வேன் சரி ஒன்று அவர் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தியிருக்கிறார் இன்னொன்று காவல்துறையை இழிவுபடுத்தியிருக்கிறார் இந்த ரெண்டு விஷயம் பேசுவேன் தவிர எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ எல்லாம் அவர்கள் வன்முறை இயக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன் அவர்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சாங்க வப்பாட்டி வச்சிருந்தாங்களா இல்லையாண்ட தேவை எனக்கு இல்லை அதனால அந்த கேள்விக்கு எதிர்பார்க்கல போலாம் ஒரு நாகரிகமா அந்த விவாதத்தை கொண்டு போலாம் இல்ல அவர் சொன்னதை தான் நினைஞ்சு இல்ல இல்ல அவர் அதெல்லாம் பேசுனது சரியான்றிங்களா அதை தாங்க நான் சொல்றேன் ஏங்க அதை விட பெரிய விஷயத்தை பேசியிருக்கும் பொழுது ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா ஒரு பெரிய விஷயத்தை தான் நீ விவாத எடுத்துக்கணும் நபிகள் நாயகத்தை பேசி தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம் தவறு கண்ணிய குறைவா பேசியிருக்காரு இப்படி பேசு நபிகள் நாயகம் அடுத்து ஏன் நான் குழந்தையை பெக்கல இல்ல நபிகள் நாயகம் ரெண்டு ஒரு திருமணத்திற்கு பெற்ற குழந்தைக்கு பிறகு ஏன் பெத்துக்கலன்னு கேட்டா நான் அறிவியல் பூர்வமா விளக்கம் கொடுத்துட்டு போயிருவேன் சமூக ரீதியாக கண்டிச்சிட்டாரு பாஜகவின் மாநில தலைவர் கண்டிச்சிட்டாரு துணைத் தலைவர் பொதுச்செயலாளர் உள்ளிட்ட பலர் கண்டிச்சிட்டாங்க இதுவரையில் அவர் சிறை அவர் வந்து சிறைகளை கல்யாண ராமனி கைது பண்ணியிருக்காங்க அதனால அவர் மீது என்ன நடவடிக்கைன்றது அவர் சிறைவாசத்துக்கு பிறகு எடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதுவே போதுமான ஒன்றுன்னு நினைக்கிறாரு வேலூர் இப்ராஹிம் சரியா வேற என்ன செய்யுங்க நீ என்ன நினைக்கிறீங்க இஸ்லாமியர் கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா ஜார் நான் அதை கேட்கல சார் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன்

போராட்டம் நடத்துவாங்க நமக்கு ஒரு நேம் கிடைக்கும் ஒரு சமூகத்துல ஒரு ஒரு பந்தா கிடைக்கும் ஒரு போலீஸ் செக்யூரிட்டி கிடைக்கும் இதெல்லாம் ஆசைப்பட்டு கூட ஒரு சிலர் பேசுவார்கள் அது வந்து காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் கைது செய்தாங்க பேசுவாங்க

சில வார்த்தைகள்லாம் வேண்டாம் எழுதுக்க நீங்க ஒரு கல்யாண பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்படி பேசுவார்கள் சொல்றேன் இது தமிழகத்தில் மட்டும் நடக்கல இந்தியாவில் பேசுகிறார்கள் உலக நாடுகள் எல்லா நாடுகளும் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் அதற்கு தீர்வு வன்முறை அல்ல சொல்றேன் துப்பாக்கி எடுக்கிறது இல்லைன்னு சொல்றேன் அவர்களை வெட்டுவது வேண்டுமானாலும் விமர்சனம் செய் நபிகள் நாயகம் அப்பழுக்கற்றவர் அவருடைய விஷயங்களை நான் தெளிவான முறையில் அழகி முறையில் எடுத்து சொன்னா இந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க யோ இவன் வரம்பு மீறி பேசுறாங்க பயங்கி எவ்வளவு பொறுமையா பேசுறாங்க நபிகள் நாயத்தை இழிவுபடுத்துறாங்க அவங்க உயிரை விட மேலாண் துடிக்கிறாங்க ஆனால் கூட பல்ல கடிச்சுக்கிட்டு இன்ன மாதிரி இருக்கு இப்படி ஏன் பேசுறாங்க அப்படின்னு நீங்க உங்களுடைய நடவடிக்கை இருந்தா பெரும்பான்மை இந்துச்சம் இப்படிப்பட்ட கல்யாணராமன்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு பதில் அடிவ நானும் எடுக்க தயார் பார்ப்போமா அப்படின்னா நினைப்பாங்க அதனால் தயவு செய்து இஸ்லாமிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் வன்முறையை கையில் எடுக்காதீங்க இஸ்லாமிய மக்கள் ஒரே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பதட்டமான சூழல்ல உருவாக்காதீங்க அமைதியை சொல்லுங்க நபிகள் நாயகத்தை விமர்சிக்கிற கல்யாண ராமனோட முடிஞ்சிடாது நாளைக்கு ஒருத்தன் விமர்சிப்பான் அடுத்த மாசம் விமர்சிப்பான் உலகம் முழுக்க இந்த திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆமா முஸ்லிம்களுடைய கொதிநிலையை வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி கொதிநிலையாக இருக்க தேவையில்லை அமைதியுக்கான மார்க்கவிதை என்பது நிரூபிச்சு காட்டு காமியர்கள் கொதிநிலையில் இருக்க வேண்டும் நினைக்கிற உங்களுக்கு நீங்க கல்யாண சுருக்கி பாக்குறீங்க கல்யாண ராம மட்டும் ஒரு ஆள் பேசுனாரு அதே மாதிரி பிரான்ஸ்ல ஒருத்தர் பேசுனார் அமெரிக்கால ஒருத்தர் பேசுனார் ஏன் இதுல நம்ம ஹங்கேரியில ஒருத்தர் இந்த மாதிரி வெளியிட்டாரு உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறது நபிகள் நாயகம் உள்ளூர் பிரச்சனை கிடையாது நபிகள் நாயகம் என்பது இன்டர்நேஷனல் இஷ்யூ அது சர்வதேச பிரச்சனை உலகம் முழுக்க நூத்தி ஐம்பது கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்டவரை எல்லா இடங்களிலும் விமர்சனம் செய்யும் பொழுது அதற்கு தீவு வெடிகுண்டோ துப்பாக்கியோ அல்லது வெட்டி கொள்வதோ இல்லைன்னு சொல்றேன் நபிகள் நாயகம் அப்படி காட்டணும்னு சொல்றேன் நபிகள் நாயகத்துக்கு நீங்க நல்லுறவு எல்லாம் தூங்காம போயிட்டீங்க அவர் அப்படி பேசுறதுனால பழனி பாபாவை முடிச்ச மாதிரி லாரி வச்சு கொண்டுருவோம் அப்படின்றாரு பழனி பாபா அவர்கள் கொலை செய்யப்பட்ட விஷயத்தில் நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறது ஒன்று இரண்டாவதாக யார் குற்றவாளிகள் என்று காவல்துறை அடையாளம் காட்டப்பட்டதோ அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று வெளிவந்திருக்கிறார்கள் ரெண்டு மூணாவது இவர் சொல்கிறார்ல லாரி வச்சு கொண்ணும் அப்படின்ட்டு இப்போ லாரி வச்சு கொண்ணுன்னா காவ காவல்துறை உளவுத்துறை எல்லாம் அதை பதிவு செஞ்சுருப்பாங்க அது சம்பந்தமான விசாரணை எடுப்பாங்க ஒன் ஆனால் பழனி பாபா விஷயத்தில் எனக்கு மாற்று கருத்து என்றைக்குமே உண்டு ஏனென்றால் அவர் இந்து கடவுளை எப்போயுமே இழிவுபடுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த கையில் வாழ வச்சுக்கிட்டு நீ இதை எடுத்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவார் இந்து கடவுளை செருப்போடு ஒப்பிட்டு பேசிய பதிவுகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது பழனி பாபா ஒரு பெரிய எல்லாம் கிடையாது அவரும் இஸ்லாமிய மக்களை தூண்டிவிட்டு அந்த கொதிநிலையில் அரசியல் செய்தார் அது இஸ்லாத்திற்கு எதிரானது நபிகள் நாயகத்துக்கு எதிரானது ஆனால் எப்படிப்பட்ட நல்லவரா கெட்டவரா பேர் பிரச்சனை இல்லை ஒரு நபரை சட்டத்தை நான் கையில் எடுத்தேன் ஒரு ஒருத்தர் நான் கொலை செஞ்சேன் அப்படின்னு பேசுறது ஒரு பிரமாதம் கல்யாணராமன் பேசினால் அதற்கு காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் நன்றி திருவேலூர் இப்ராஹிம் மகிழ்ச்சி நன்றி நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்